நல்ல சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான பாவக்காய் பொரியல் தயாராக இருக்குது. இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முயற்சி திருவினையாக்கும். உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பாகற்காய் வைத்து அழகான ஒரு பொரியல். அறுசுவை உணவில் இந்த பாகற்காய் கசப்பும் நமக்கு முக்கியமாக தேவை. இதை வச்சு அழகாக ஒரு பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். முதல்ல இதை கழுவி சுத்தப்படுத்திட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். காய் பொடியாக நறுக்கியாச்சு. அது கூட நாம் இப்போ பொரிக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு தேவையான வத்தல் பொடி, உப்பு தேவையான அளவு உப்பு இத்தனையும் போட்டு நல்ல பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சிட்டு அதுக்கு பிறகு பொரிச்சு எடுத்துடலாம். மசாலா புரட்டி ஒரு அரை மணி நேரம் ஆயாச்சு. இது நல்லா கொஞ்சம் ஊறி இருக்குது. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்குது. இதில் கடுகு போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். சாவத்தையும் போட்டுடலாம். பாவக்காய் ரெடி ஆயிட்டு திறந்து பார்த்துடலாம். சூப்பரா இருக்கு. இவ்வளவுதான். இடையிடையே ரெண்டு மூணு தடவை நம்ம திறந்து கிண்டி கொடுக்கணும். இவ்வளவுதான். இது சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்ல சூப்பரா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.